நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரைக்காடு ஓட்டுறதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க. இந்த அவரை வந்து நம்ம வந்து ஆவணி மாதத்தில் தான் வந்து அவரை வந்து செடி வந்து நம்ம சால் விட்டு நம்ம போடுவோங்க. அது வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ இந்த சம்மருங்கிறதுனால நம்ம என்ன இடையில வந்து மாசி மாதம் மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காட்டை வந்து ரொட்டாவேட்டர் ஓட்டி சுத்தம் பண்ணி வச்சுருவோம். ரொட்டாவேட்டரில் ஓட்டிடுவோங்க. ஓட்டிட்டோம்னா சித்திரை மாதம் எங்கள் சைடு பச்சை பயிர் வளர்ப்பாங்க, அதுக்கு வந்து காடு வந்து சுத்தம் பண்ணிடுவோம். அது வந்து மழை இல்லாதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ரொட்டாவேட்டரில் ஓட்டுறதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். இது தெரிஞ்சிருக்கோம், அவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க, தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சிக்கோங்களேன், இப்போ அவரை வந்து கொடி வந்து ரொம்ப முருகலாக நுணுங்கிற கண்டிஷனில் இருக்குங்க. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக வந்து இப்போ பங்குனி முடிவே போது மழை வந்து இன்னும் பெய்யலைங்க. அதனால் சித்திரை மாதம் மழை பெஞ்சவுடனே வெள்ளாமை சரியாக பண்ண முடியாது. அதனால் வந்து காட்டை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கொடியை வந்து பாருங்கள், ஒம்பது கலப்பிலேயே வந்து உழவு ஓட்டுற மாதிரி லெவலாக கொடியை மட்டும் அரிச்சிக்கிட்டு வர மாதிரி நம்ம லெவலான டெப்த் செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சுற்று போய் வந்தீங்கன்னா போதுங்க, அவர் கொடி வந்து கலப்பியில் வந்து மாட்டிக்கிங்க. அது மாட்டின கொடியை வந்து அப்படியே நம்ம கலப்பி தூக்கி விட்டு ரிவர்ஸ் விட்டோம்னா கொடி வந்து கீழே விழுந்துருங்க. அதை வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்து அந்த விட்டை வந்து ஒரே விட்டானா, ஒரே இடத்துல சென்டர் காட்டுக்கு சென்டர் பகுதியில் பார்த்து ஒரே விட்டானா வந்து நம்ம குமிச்சிடணும். குமிச்சிட்டு என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா, நெருப்பு வச்சு இந்த மாதிரி அழிச்சிடலாங்க. அழிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், இப்போ காடு பாருங்கள் லெவலாக சுத்தமாகிடுச்சு. இப்போ நம்ம உழவு ஓட்ட வேணாம், உழவு ஓட்டுற விருப்பம் இருக்கிறவங்க ஓட்டலாங்க. ஏன்னா நம்ம சொந்த வண்டி இருக்கிறதுனால நம்ம ஓட்டிடலாம். மெயினாக விவசாயிங்க வந்து ஓட்ட மாட்டுறாங்க, ஏன்னா முட்டூலி அதிகமாகுதுன்னு சொல்லி ஓட்ட மாட்டுறாங்க. இது ஒரு உழவு ஓட்டிட்டு இந்த கொடியை அரித்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒம்பது கலப்பில் ஒரு உழவு மேல் மண்ண மேல் ஏட்டை வந்து ஒரு உழவு உழவு ஒரு அரைக்கலப்பு உழவு வந்தால் கூட பரவாயில்ல. அந்த மேல் மண்ணை சட்டை வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்காங்களேன், மண் வந்து கொஞ்சம் காற்றோட்டம் போகும். அது இல்லாமல் மழை பெஞ்சோடனே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியான அளவு மழை பெஞ்சிருந்தால் கூட அந்த முழு தண்ணியுமே வந்து நிலத்துக்குள்ளே இறங்கிடுங்க. அப்படி நிலத்துக்குள்ளே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வெள்ளாமையும் வந்து இப்போ சித்திரப்பட்டதுக்கு பச்சை பயிர் விரைச்சி ஓட்டம் பிடிக்கிறோம், அடியரை வந்து கொஞ்சம் காற்று இருக்குங்க. இப்போ இதே வந்து நம்ம உழவே ஓட்டாமல் மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்ம உழவு ஓட்டு முடிப்போம். அந்த ஈரை வந்து மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஈரை வந்து கீழே இறங்காது. ஒரு மூணு வரல் ஒரு மூணு இஞ்சி நாலு இஞ்சி அளவுக்கு தான் அந்த ஈரை இருக்கும். அது அடுத்த நாள் அடிக்கிற வெயிலுக்கு அதுலேயே மழை பெஞ்ச அந்த பாதி ஈரை வந்து வெயிலில் வந்து ஆவி ஆகிடுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கோடையில் வந்து இந்த இப்படி ஒம்பது கலப்பு மூலயமா வந்து ஓட்டுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா. இது ஓட்டுறதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கரை வந்து இப்போ இதே மழை பெஞ்சு நம்ம ரொட்டாயத்தில் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கரை வந்து ஒன்றரை மணி நேரம் ஓடும், ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ரெண்டாயிரரூவா கணக்கு ஆகுதுங்க, புரியுதுங்களா? ஆனால் இதே வந்து இந்த மாதிரி ஒம்பது கலப்பில் ஓட்டி ஒரு சால் இந்த கொடி மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஹாஃப் அன் அவர் இருந்தால் போதும். ஐநூறுரூவா அதிகபட்சம் ஒரு அறுநூறுவாயில் நம்ம வந்து கொடி வந்து அரிச்சு சுத்தம் பண்ணிடலாம், நெருப்பு வச்சு விட்றலாம். உடனே வந்து வேலை வந்து ஃப்ரீயாகவும் சுத்தமாகவும் முடிஞ்சிருது, சுலபமாகவும் முடிஞ்சிருது, காஸ்ட்டு வந்து கம்மியாகவும் முடிஞ்சிருது. அப்புறம் மழை பெஞ்சோடனே நம்ம உடனே வந்து விரைச்சி விட்டு ஒம்பது கலப்பிலேயே நம்ம உழவு ஓட்டிக்கலாம். நம்ம ரொட்டாவேட்டரில் ஓட்டி அதுக்கப்புறம் ஒம்பது கலப்பு ஓட்டும் போது டைமும் அதிகமாகவும் காசும் அதிகமாகவும், அது இல்லாமல் மழை பெஞ்சு அந்த நப்பில் வந்து கொடி வந்து சரியாக நுழுங்காதுங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் ஓட்டுறோங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களோட ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் காட்டோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது வந்து ரொட்டாவேட்டரில் ஓட்டுறதோடு இது பெஸ்ட்டாக இருக்குது. ரொட்டாவேட்டரில் கூட கொடி சரியாக நுழுங்காது. இதில் பாருங்கள் பளிச்சுன்னு சுத்தமாக அரிச்சு எடுத்துருந்தாச்சு.